ஏன் அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே மகா காலபைரவர் கோவிலில் பைரவர் ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வணங்கி வேண்டுதல்களை நிறைவேற்றினர். சென்னை தண்டையார்பேட்டையில் கழிவுநீர் தேக்க தொட்டியில் இருந்து அடையாளம் தெரியாத 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். விசாரணையில் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்தியவர் போதையில் விழுந்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. சென்னை அடுத்த மாங்காட்டில் தந்தையை கொன்று நாடகமாடிய மகன் மற்றும் மனைவியை காவல்துறையினர் கைது செய்தனர். மூகாம்பிகை நகரை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் மது போதையில் மனைவியை தாக்கிய நிலையில் ஆத்திரமடைந்த அவரது மகன் தந்தையை அடித்துக் கொன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 100 கிலோ வெள்ளிக்கட்டிகள் கடத்திய வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த மேலும் 2 பேரை ஓமலூர் போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே கேரளாவைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2 பேருடன் சேர்த்து மொத்தமாக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கடல் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையிலான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சாலை மார்க்கமாக வந்த அனைத்து வாகனங்களும் 8 இடங்களில் சோதனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கிராமப் பகுதிகளை இளைஞர்களை குறிவைத்து லாட்டரி விற்பனை செய்து வந்த பெண் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஒன்னுபுரம் பகுதியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நிதிசார் சார்பில் கல்வி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் வங்கி நிதியுதவி மற்றும் ஏடிஎம் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். பொன்னமராவதியில் மகளிருக்கான கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தமிழக அரசு நடப்பு கல்வியாண்டிலேயே துவங்கிட வலியுறுத்தி முழக்கமிட்டனர். உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோருக்கு இலவச சர்க்கரை பரிசோதனை செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூசணிக்காயில் தீபமிட்டு வழிபாடு நடத்தினா்.